இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தலைமை கட்டளை தளத்தினை முழுமையாக தரைமட்டமாக்கிய பலஸ்தீனிய போராளிகள் தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் என்ன? அதே போன்று ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் என்ன? லெபனானின் அல் சஹேல் வைத்தியசாலை தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய உண்மையான தகவல்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாயின் கல்லறையில் வரையப்பட்ட சிலுவை அடையாளத்தினால் ஏற்பட்ட மோதல்கள் ஈரானின் உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்கள் இன்றைய தினம் சில முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் இந்த பிராந்தியத்தில் என்ன நடைபெறுகின்றது என்பது பற்றி அனைவருக்கும் தெரியும் எதிர்ப்பின் உறுதியானது பிராந்தியத்தின் தலைவிதியையும் வரலாற்றையும் மாற்றியுள்ளது காசாவில் 50,000-க்கும் அதிகமான அப்பாவி மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட போதிலும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு அமைப்பினால் எதிரினை தோற்கடிக்க முடியவில்லை காசாவிலே உள்ள பலஸ்தீனிய எதிர்ப்பினை அவர்களால் தோற்கடிப்பதற்கு முடியவில்லை தியாகி யஹ்யா சின்வர் போன்ற தலைமைகள் கடைசி வரை போராடி இருக்கவில்லை என்றால் தியாகி சையீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களை போன்ற தலைமைகள் கடைசி வரை போராடி இருக்கவில்லை என்றால் இந்த பகுதியின் தலைவிதியானது வேறு விதமாக இருந்திருக்கும் ஆக்கிரமிப்பு அமைப்புக்கு அமெரிக்காவின் ஆதரவும் மேற்குலக நாடுகளுடைய ஆதரவும் இருந்த போதிலும் எதிர்ப்புகள் வலிமையாக தங்களுடைய போராட்டங்களை தொடர்கின்றார்கள் அத்தோடு மேற்கத்தைய நாடுகள் மனித உரிமைகள் பற்றி பல நூற்றாண்டுகளாக பொய்யையே வெளிப்படுத்தியுள்ளார்கள் 10,000-க்கும் அதிகமான குழந்தைகள் காசாவிலே கொல்லப்பட்டுள்ளார்கள் ஆனால் மேற்கத்தைய நாடுகளுடைய மனித உரிமைகள் மௌனமாகவே இருக்கின்றன இதுதான் இவர்களுடைய உண்மையான முகம் என்பதனை ஒட்டுமொத்த சர்வதேசமும் புரிந்து கொண்டுள்ளது என்றும் ஈரானின் உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்கள் தெரிவித்துள்ளார் அத்தோடு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்பான ஆவணங்கள் கசிவடைந்திருந்ததன் காரணத்தினால் தான் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை பிற்போற்றிருப்பதாகவும் புதிய திட்டங்களுடனும் வீரியத்துடனும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் தயாராகி வருவதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் ஜெருசலம் போஸ்ட் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது ஆனால் பெரும்பாலும் இன்னும் 10 நாட்களுக்குள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருப்பதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினுடைய ராணுவ ஆய்வாளர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிரியாவின் ஹோம்ஸ் பிரதேசத்தை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது இதன்போது சிரியாவும் ரஷ்யாவும் ஒன்றிணைந்து வான் பாதுகாப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அதிகளவான ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தாலும் ஒரு சில ஏவுகணைகள் வீழ்ந்து சேதத்தினை ஏற்படுத்தியுள்ளன மேலும் இந்த தாக்குதல் 2 சிரிய ராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதே போன்று நேற்றிரவு அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஒன்றிணைந்து யமனினுடைய ஹுதைதா துறைமுகத்தினை இலக்கு வைத்தும் சனா மற்றும் சதா பிரதேசங்களில் இருக்கக்கூடிய 5 புள்ளிகள் இலக்கு வைத்து உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் யமன் ஹவுதி ராணுவத்தின் ஆயுத களஞ்சிய சாலைகள் இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க தரப்பினர் தெரிவித்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து செங்கடல் பிரதேசத்தில் அமெரிக்க கடற்படையினருக்கும் யமனினுடைய கடற்படையினருக்கும் இடையில் 2 மணித்தியாலங்களுக்கும் மேலான தொடர்ச்சியான தாக்குதல்களும் மோதல்களும் இடம்பெற்றிருப்பதாகவும் யமனினுடைய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அது மட்டுமல்லாமல் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலே அமெரிக்காவுக்கு சொந்தமான சரக்கு கப்பல் ஒன்றினை இலக்கு வைத்து 5 படகுகள் மூலமாக யமன் ஹவுதி ராணுவத்தினர் ஆர்பிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் இதனால் குறித்த சரக்கு கப்பலில் தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இதே போன்று ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினர் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன்குன்று பிரதேசத்தினை இலக்கு வைத்து 3 ட்ரோன் தாக்குதல்களையும் ஜோர்டான் வாலே பிரதேசத்தினை இலக்கு வைத்து 2 ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்கள் இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன்குன்று பிரதேசத்திலே ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பின் இந்த ட்ரோன் தாக்குதல்களில் 3 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் அவர்களில் ஒருவருடைய நிலைமையானது கவலைக்கிடமாக இருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களை ஒப்புக்கொண்டுள்ளன அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஹைஃபா பிரதேசத்திலே இன மோதல்கள் ஏற்பட்டுள்ளன அதாவது காசாவின் யுத்தகலத்திலே கொல்லப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் ஒருவருடைய கல்லறையில் சிலுவை அடையாளங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன இவ்வாறு சிப்பாயின் கல்லறையில் சிலுவை அடையாளம் பொறிக்கப்பட்டதை தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் இன மோதல்கள் ஏற்பட்டுள்ளன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாயின் கல்லறையில் சிலுவை அடையாளம் பொறிக்கப்பட்டிருப்பது யூத மதத்தினை கேவலப்படுத்தக்கூடிய விடயம் என்றும் இதனால் யூத கல்லறைகளுடைய புனிதத்தன்மை பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் சிலுவை அடையாளத்தினால் யூத மதத்தினுடைய புனிதத்தன்மை பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தலைமை ரப்பி அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் அவசரமாக சிலுவை அடையாளம் பொறிக்கப்பட்ட கல்லறையினை முழுமையாக அகற்றி விடுமாறும் அவர் கட்டளையிட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் இரு தரப்பினருக்கும் இடையில் மோதல்கள் வெடித்துள்ளன அத்தோடு இதற்கு பிறகு எந்த கல்லறைகளிலும் சிலுவை அடையாளங்கள் பொறிக்கப்படக்கூடாது என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சரும் தெரிவித்துள்ளார்
கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்பு பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் ஹிஸ்புல்லாவின் அடுத்த தலைவராக தெரிவு செய்யப்பட இருந்த ஹஷேம் சஃபிரீன் அவர்களும் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருந்தது. ஆனால் கடந்த மூன்று வாரமாக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஹஷேம் சஃபிரீன் பற்றி எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கவில்லை. இருப்பினும் நேற்றிரவு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஹஷேம் சஃபிரீன் அவர்கள் வீரமரணம் அடைந்திருப்பதனை உறுதிப்படுத்தி செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது ஹஷேம் சஃபிரீன் அவர்களுடைய உடல் கிடைக்கப்பெறும் வரை ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கவில்லை. மூன்று வாரங்களுக்கு பிறகு தற்போதுதான் அவருடைய உடலானது கிடைக்கப் பெற்றிருப்பதனால் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அவர் வீரமரணம் அடைந்துள்ளார் என்கின்ற செய்தியினை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார்கள். அதே நேரம் கடந்த வாரமே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் புதிய தலைமைக்கு கீழால் விரிவாக்கத்தினை ஆரம்பித்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள். எனவே ஹஷேம் சஃபிரீன் அவர்களுக்கு பதிலாக புதிய தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளார் என்பதனையும் இந்த தகவல்களில் இருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து லெபனானின் தஹியே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வைத்தியசாலையான அல் சஹேல் வைத்தியசாலைக்கு கீழால் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய மிகப்பெரிய சுரங்கவழி பாதைகள் காணப்படுவதாகவும் அதற்குள்ளே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் கோடிக்கணக்கான பணத்தினையும் தங்கத்தினையும் மறைத்து வைத்துள்ளார்கள் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வடிவமைக்கப்பட்ட காணொலிகளை வெளியிட்டு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு சார்பான ஊடகங்கள் அல் சஹேல் வைத்தியசாலைக்கு கீழால் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் தங்க புதையல் காணப்படுகின்றது என்றும் செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஒட்டுமொத்த பணத்தினையும் தங்கத்தினையும் இதற்குள் தான் மறைத்து வைத்துள்ளார்கள் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் வெளியிடப்பட்டிருந்த வடிவமைக்கப்பட்ட காணொலியினை ஆதாரமாக வைத்து மாத்திரம் இவ்வாறான செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது குறித்த வைத்தியசாலைக்கு கீழால் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் எந்தவிதமான இராணுவ நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் கோடிக்கணக்கான சொத்துக்களும் தங்கங்களும் குறித்த வைத்தியசாலைக்கு கீழால் வைக்கப்பட்டிருக்கவில்லை என்றும் அதற்கான எந்தவிதமான உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரமும் இல்லை என்றும் அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் அமெரிக்க ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் குறித்த வைத்தியசாலைக்கு கீழால் ஊடகங்கள் சென்று காணொலிகளையும் வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் குற்றச்சாட்டுகள் போலியான குற்றச்சாட்டுகள் என்பதனை நிரூபிப்பதற்காகவே லெபனான் ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் அல் சஹேல் வைத்தியசாலையின் பேஸ்மென்ட் பிரதேசத்திற்கு சென்று காணொலிகளையும் வெளியிட்டுள்ளார்கள். மேலும் இந்த காணொலிகளை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். எனவே அல் சஹேல் வைத்தியசாலைக்கு கீழால் தான் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் தங்க புதையல் இருப்பதாக வெளியிடப்பட்ட செய்திகள் அனைத்தும் போலியான செய்திகள் என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த செய்திகளை வெளியிட்ட ஊடகங்கள் இந்த செய்திகள் போலியான செய்திகள் என்பதனையும் இதற்கு பிறகும் குறிப்பிட மாட்டார்கள். இவ்வாறு தான் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தரப்பினர் சர்வதேச ரீதியில் ஊடகங்களை பயன்படுத்துகின்றார்கள். இந்த ஊடகங்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் வெளியிடப்படுகின்ற போலியான குற்றச்சாட்டுகளை மாத்திரமே வெளியிடுகின்றன. பிறகு அந்த குற்றச்சாட்டுகள் போலியான குற்றச்சாட்டுகள் என்று நிரூபிக்கப்பட்டதற்கு பிறகு அவை தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் அவர்கள் பகிர்ந்து கொள்வதில்லை. எனவே இது எவ்வாறு இருப்பினும் குறித்த வைத்தியசாலைக்கு கீழால் எந்தவிதமான சுரங்கவழி பாதைகளும் இல்லை என்பதனையும் ஹிஸ்புல்லாவினுடைய தங்கமும் சொத்துக்களும் குறித்த வைத்தியசாலைக்கு கீழால் மறைக்கப்பட்டிருக்கவில்லை என்பதனையும் தற்போது அமெரிக்க அதிகாரிகளை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த போலியான செய்தியினை மேற்கோள் காட்டி தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நான்கு வைத்தியசாலைகள் இலக்கு வைத்தும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டது. இந்த வான்வழி தாக்குதலில் பல லெபனான் மக்களும் நோயாளிகளும் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து நேற்றிரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தஹியே பிரதேசத்திலே 10 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய 6 கட்டிடங்கள் இலக்கு வைத்து இந்த வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த 6 கட்டிடங்களும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு 60க்கும் அதிகமான லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று சிடோன் பிரதேசத்திலும் டயர் பிரதேசத்திலும் 5 வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த வான்வழி தாக்குதலில் 20க்கும் அதிகமான லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதாவது காசாவிலே மேற்கொள்ளப்பட்டு வரும் அதே இனப்படுகொலையினே லெபனானிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஒவ்வொரு நாளும் ஆக்கிரமிக்கப்பட்ட செல்லவியூ பிரதேசத்தின் இலக்கு வைத்து தாக்குதல்களை தொடர்கின்றார்கள். கதர் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி ஆக்கிரமிக்கப்பட்ட செல்லவியூ பிரதேசத்தின் இலக்கு வைத்து வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். இதற்கமைவாக நேற்றிரவும் செல்லவியூ பிரதேசத்தின் இலக்கு வைத்து 8க்கும் அதிகமான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. செல்லவியூ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராணுவ தொழிற்சாலை ஒன்றின் இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் குறித்த பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலின் போது செல்லவியூ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 20 லட்சத்திற்கும் அதிகமான நிலத்தினர்கள் முழுமையாக பதுங்கு குழிகளுக்குள் சென்றுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இந்த தாக்குதலை தொடர்ந்து ஹைஃபாவின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல் கரமலி ராணுவ தளத்தின் இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த ட்ரோன் தாக்குதலில் படுகாயமடைந்த 5 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களில் 2 சிப்பாய்களின் நிலைமையானது கவலைக்கிடமாக இருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நடைபெற்று வரும் தரைவழி தாக்குதல்கள் தொடர்பாக ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய போர் அறையானது அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் கிராமங்களுக்குள்ளே ஊடுருவி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தாலும் அவர்களால் தெற்கு லெபனான் கிராமங்களை முழுமையாக கைப்பற்ற முடியவில்லை என்றும் குறித்த கிராமங்களில் அவர்களுடைய ஆதிக்கத்தினை நிலைநிறுத்த முடியவில்லை என்றும் அவர்களை தொடர்ச்சியாக பின்வாங்க வைப்பதற்கான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்றும் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் போர் அறையானது தெரிவித்துள்ளது. அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மலிக்கியா பிரதேசத்தினூடாக ஐச்சரூன் கிராமத்தினை அடைவதற்காக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. குறித்த வரைபடத்தில் இலக்கம் ஒன்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தினூடாக நுழைந்து இலக்கம் 2
ஐச்சரூன் கிராமத்தினை அடைவதற்காகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முயற்சி செய்துள்ளது. இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேசத்தினூடாக நுழையும் சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் அதிரடியான கவசதிர் பேவுகணை தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் புர்கான் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் 15-க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் லெபனான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்லாமல் மலிக்கி அல்லே பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து 5-க்கும் அதிகமான கவசதிர் பேவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே 10-க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே படுகாயமடைந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அள்ளிச் செல்லக்கூடிய காணொலிகள் வெளியாக இருந்தன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கதறி அழுது கொண்டு செல்லக்கூடிய காட்சிகள் குறித்த காணொலியில் காண்பிக்கப்பட்டிருந்தன. அந்த காணொலியினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிச்சுள்ளேன். எனவே குறித்த பிரதேசத்தில் இஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் தொடர்ச்சியான தரமான தாக்குதல்களை மேற்கொண்டதை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் பின்வாங்கியுள்ளன. தற்போது ஐச்சரோன் கிராமத்தினுடைய எல்லை பகுதியிலேயே நிலை கொண்டுள்ளார்கள். அடுத்து ரம்யா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாடசாலை ஒன்றில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைக்குழு ஒன்று பதுங்கி இருந்துள்ளது. இதனை அவதானித்த ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் குறித்த பாடசாலையை சுற்றி வளைத்து கவசதிர் பேவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் குறித்த பாடசாலைக்குள்ளே இருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களில் அதிகமானோர் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து இன்று காலை நஹரியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராணுவ தளத்தின் இலக்கு வைத்து ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் டசன் கணக்கான புர்கான் ஏவுகணை தாக்குதல்களையும் 50-க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் 2 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் குறித்த பிரதேசத்தில் சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒப்புக்கொண்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இன்று காலை 11 மணி அளவில் ஐசால்ஷா பிரதேசத்திலே இரு தரப்பினருக்கும் இடையிலான தரைவழி தாக்குதல்கள் உச்சக்கட்டத்தினை அடைந்துள்ளன. இந்த சந்தர்ப்பத்திலே குறித்த முக்கோண வளைய பிரதேசத்திற்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் கவசதிர் பேவுகணை தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் இயந்திர துப்பாக்கி சுட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றையும் அளித்துள்ளார்கள். இந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் முழுமையாக தீப்பற்றி அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் தீக்கரையாக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படையொன்றும் குறித்த பிரதேசத்திற்குள்ளே நுழைந்துள்ளன. இந்த சந்தர்ப்பத்திலும் இஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் அல்மாஸ் கவசதிர் பேவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் அந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளும் சிதைக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து இன்று மாலை ராபல் தலாத்தின் பிரதேசத்தினூடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் முன்னேற முயற்சி செய்துள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த முக்கோண வளையத்திற்குள்ளே ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் அதிரடியான இயந்திர துப்பாக்கிச் சூடு தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் பல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. 35-க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு லெபனான் யுத்த காலத்தில் தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 3 வாரங்கள் கடந்துள்ளன. இவ்வாறு 3 வாரம் கடந்துள்ள நிலைமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய 28 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. 4 புல்டோசர் வண்டிகளும் 1 கவச வாகனமும் 1 ட்ரூப்ஸ் கெரியர் வாகனமும் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று 70-க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 600-க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தின் போர் அறையானது உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் 3 ஹெர்மஸ் 450 ட்ரோன்களையும் 1 ஹெர்மஸ் 900 ட்ரோன் ஒன்றினையும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். மேலும் இந்த தரவுகள் அனைத்தும் தெற்கு லெபனான் தரைவழி தாக்குதல்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளாகும். ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்திற்குள்ளே மேற்கொள்ளக்கூடிய ஏவுகணை தாக்குதலினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்கள் இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய தாக்குதலினாலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் இந்த இழப்புகளோடு சேர்க்கப்படவில்லை. அதே போன்று தரைவழி தாக்குதல்களில் மாத்திரம் கடந்த 3 வாரங்களுக்குள் 300-க்கும் அதிகமான ஹிஸ்புல்லாஹ் ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்திருக்கலாம் என லெபனான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த வருடம் அக்டோபர் 8-ஆம் தேதியிலிருந்து இந்த வருடம் அக்டோபர் 1-ஆம் தேதி வரையில் 482 ஹிஸ்புல்லாஹ் ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்திருந்தார்கள். தற்போது தரைவழி தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டு 3 வாரங்களுக்குள் 300-க்கும் அதிகமான ஹிஸ்புல்லாஹ் வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். வடக்கு காசாவின் ஜபலியா பிரதேசத்திலே பலஸ்தீனிய மக்கள் உச்சக்கட்ட கொடூரங்களை அனுபவித்து வருகின்றார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஜபலியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்காக ஒவ்வொரு கட்டிடங்களையும் வீடுகளையும் இலக்கு வைத்து தனித்தனியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதனால் கடந்த 2 வாரங்களுக்குள் மாத்திரம் ஜபலியா பிரதேசத்திலிருந்து 10,000-க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் வடக்கு காசாவினுடைய மேற்கு பிரதேசமான ஷேக் ரத்வான் பிரதேசத்தை நோக்கி இடம்பெயர்ந்திருப்பதாகவும் காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் பலஸ்தீனிய மக்கள் வடக்கு காசாவை விட்டு வெளியேறவில்லை. மேலும் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகள் முழுமையாக முடக்கப்பட்டுவிட்டன. எரிபொருட்கள் இல்லாததன் காரணத்தினால் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளன. இனி வரக்கூடிய நாட்களில் வடக்கு காசாவில் படுகாயமடைந்தவர்களுக்கான சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியாது என்றும் காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் பலஸ்தீனிய மக்கள் உறுதியோடும் நம்பிக்கையோடும் இருக்கின்றார்கள். அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் ஜபலியா பிரதேசத்திலே உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த தாக்குதல் தொடர்பான காணொலிகளை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிச்சுள்ளேன். மேலும் இந்த காணொலிகள் மூலமாக ஜபலியா பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளையும் உங்களுக்கு உறுதி செய்து கொள்ளலாம். பலஸ்தீனிய போராளிகள்
தீவிரவாதிகள் எவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை கொத்தாக தட்டி தூக்குகின்றார்கள் என்பதனையும் இந்த காணொலிகள் மூலமாக உங்களுக்கு உறுதி செய்து கொள்ளலாம். எனவே இதற்கமைவாக அல்கசாம் படையினர் ஜபலியா முகாம் பிரதேசத்திலே ஒரு தரமான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஜபலியா முகாமின் கருகாமையில் தலைமை கட்டளை தளம் ஒன்றினை அமைத்துள்ளது. இந்த தலைமை கட்டளை தளத்தை சுற்றி வர 45 கிலோமீட்டர் வரம்புக்குள்ளே அவதானிக்கக்கூடிய மிக முக்கியமான லோட்டஸ் கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான தொழில்நுட்ப கருவிகளும் இந்த தலைமை கட்டளை தளத்திலே அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த தலைமை கட்டளை தளத்தினை இலக்கு வைத்து தான் அல்கசாம் படையினர் ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது குறித்த தலைமை கட்டளை தளத்தினை முழுமையாக சுற்றி வளைத்து டசன் கணக்கான டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப கருவிகளை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதனால் குறித்த தலைமை கட்டளை தளமானது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் பல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக அழிக்கப்பட்டிருப்பதாகவும் அல் குதுஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. மேலும் குறித்த கட்டளை தளத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த 2 மெர்காவா போர் தங்கி வாகனங்களை இலக்கு வைத்தும் அல்கசாம் படையினர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் 2 மெர்காவா போர் தங்கி வாகனங்களும் வெடித்து சிதறியுள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே அல் குதுஸ் படையினர் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் அழித்துள்ளார்கள். அடுத்து அலக்ஸா படையினர் ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது ஒரு மெர்காவா போர் தங்கி வாகனத்தையும் அழித்துள்ளார்கள். அடுத்து முஜாஹிதீன் படையினரும் அபு அலி முஸ்தபா படையினரும் காசா நகருக்கு வடக்கு பிரதேசத்திலே ஆர்பிஜி ஏவுகணை மூலமாக 2 மெர்காவா போர் தங்கி வாகனங்களை அழித்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 5 மெர்காவா போர் தங்கி வாகனங்களும் 2 ட்ரூப்ஸ் கரியர் வண்டிகளும் ஒரு புல்டோசர் வண்டியும் அழிக்கப்பட்டுள்ளன. 25-க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.